சிம்மராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வம் அவ்வளவு காரியத்தை செய்யறதுக்குள்ளானதா இருக்கும். இன்னைக்கு மக நட்சத்திரத்திற்கு புதிய முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம். அப்படிதான் முக்கியமா எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டுனா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார வழிபட்டு அந்த காரியத்தை எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் மற்றவாளை பற்றி பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. இவளை பற்றி பேசலாமா வேண்டாமா, திருப்பி இவங்களை சொன்னால் இவங்க போய் அவங்ககிட்ட சொல்லி திருப்பி நம்மளுக்கே இது செய்தி வரும், அவங்க ஏதாவது தப்பாக போய் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்துட்டேன்னா துணி சம்பந்தமான எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான செய்திகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மாலை வேலைக்கு மேலே 5 மணிக்கு மேலே சில முக்கியமான முடிவுகள் எடுப்பேன். இதை ஜெயிக்கணும், இதில் என்ன பண்ணுறது, தொழில் ரீதியாக மாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசுறதுக்கு உண்டான ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் சிம்மராசி என்பவர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.